14 வயசு பிள்ளைக்கு கல்லியங்காட்டில் நடந்த சம்பவம் தான் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். இந்த பிள்ளைக்கு நியாயம் பெறுறதுக்கும் பிள்ளையிட பொடியும் இல்லை. புதைச்சிருந்து அந்த பொடி எடுத்து திருப்பி போஸ்ட்மார்ட்டம் செய்திருக்கலாம். பிள்ளை பிள்ளை தற்கொலை தான் செய்தேன் சொல்லிடான்னு சொல்லி அந்த பொடியை கொண்டு போய் வியலரிச்சிருக்கிறேன், 2 லட்சம் காசும் வாங்கிட்டுறான். இருக்கிறோம் நாங்கள் நல்லா வரணும் பண்ணால் நீ இப்படி ஒரு வழி நடக்காரனை கட்டணும். எத்தனை வயசு அம்மாண்டு கேட்டால் பிள்ளை கேட்க போதே எத்தனை வயசுண்டா இந்த ஃபோட்டோ காட்டுறது அவருக்கு 45 வயசு ஆக்கி உடனே பொலிசு பேசியிருக்கிறான் இங்கே வாங்கோ. 11 வயசுல பிள்ளைக்கு வேலைக்கு விடுறது நீங்கள் தப்பு. ஏ நீங்கள் வேலைக்கு போயிருக்கலாம் தானே. அப்போ இதெல்லாம் பொலிசுக்கும் கொஞ்சம் சந்தேகம் தானே, என்ன சம்பள பிரச்சனையாக கிடக்கும். அப்போ அங்கே பொலிசு வந்து அந்த இடத்த பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா பிள்ளை இப்படி தற்கொலை செய்திருக்குது. திடீர்னு பார்த்தா தாய்க்கு ஒரு ஹோல் ஒன்று வந்துச்சுது, இப்படி பிள்ளை இறந்து போயிட்டுது, நீங்கள் கட்டாயம் வாங்க வீட்டுன்னு சொன்னாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். நான் சேர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கையாக வந்து ஒரு நியூஸ், அதாச்சும் வந்து இந்த நியூஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சு கொள்ள வேணும். ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டிலும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கிறீங்க. ஏன் இந்த நியூஸை நாங்கள் சொல்ல வரோம்னு சொன்னால் உண்மையாகவே எல்லாரையும் மனுஷர்களை முதல் முக்கியமாகவே நம்பக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த நியூஸை சொல்ல வரோம். என்னென்னு சொன்னால் இப்போ எனக்கு அண்டை சாருமே வந்து இப்படி எடுத்து சொல்லியிருந்துச்சு இப்படி எல்லாம் உலகத்தில் நடக்குதுன்னு சொல்ல. இப்போ எனக்கு தெரியலை. இப்போ நான் சொன்னேன் இதை வந்து ஒரு உண்மையான முக்கியமான ஒரு செய்தி, அதை வந்து வெளியில் நாங்கள் பப்ளிக்காக தெரியத்தக்கதாக அதை ஒரு வீடியோவாக நாங்கள் போடுவோம்னு சொல்லி அது வந்து உலக. இப்போ என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பிள்ளைன்னு ஒரு சின்ன பிள்ளை 17 வயசு பிள்ளைக்கு கல்லியங்காட்டில் நடந்த சம்பவம் தான் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். என்ன சொல்லுங்கள், 13 வயசில் இருந்து ஸ்கூலால் நிப்பாடியாச்சு பிள்ளையை. 13 வயசுல இருந்து 17 வயசு மட்டும் வீட்டுக்கு வேலைக்காக தாய் விட்டவா மாறி மாறி ஒவ்வொரு வீடு வீடாக வேலை செய்தது. இது கடைசியாக இப்போ சித்திரை மாதம் வேலைக்கு கொண்டு வந்த வீட்டில் தான் நடந்தது. கல்லியங்காட்டில் ஒரு வீட்டில் தான் அந்த பிள்ளையை கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்தது. என்ன காரணத்தால் அந்த பிள்ளையை வேலைக்கு சேர்த்தேன்னு சொன்னால் தாய் 2 திருமணம், முதல் தரத்தின் பிள்ளை தான் இந்த பிள்ளை, ரெண்டாவது கல்யாணம் கட்டி 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்குது. அப்போ அவள் அந்த பிள்ளையையும் ஹஸ்பண்டோடு தான் அவள் இருக்கிறான். இந்த பிள்ளையை சின்ன வயசு 13 வயசுலேருந்து அந்த பிள்ளையை வேலைக்கு விட்டுக்கொண்டு அந்த பிள்ளையின் வருமானத்திலிருந்து தான் அவன் இந்த குடும்பம் ஓடிக்கொண்டு இருந்தது. அப்போ இவன் என்ன செய்திருக்கிறா, ஒரு வேறு வேறு வேலையில் போய் அந்த வேலையில் நின்றுட்டுது பிள்ளை. இவன் கொண்டு வந்து கல்யாங்காட்டில் ஒரு வயசு போனான் ஐயாவும் அம்மா வீட்டையும் தான் வேலைக்கு சேர்த்து விட்டது. அப்போ சேர்க்க என்ன சம்பளம் என்ன மாதிரி என்று கேட்க சொல்லியிருக்கேன், 25 ரூபா சம்பளம் தருவோம். அப்போ நீ 13 இல்லை, இப்போ 17 வயசு ஆச்சு, 3 வருஷமாக வேலைக்கு போய் கொண்டு இருக்குது. அப்போ 17 வயசு அந்த பிள்ளைக்கு அவள் வேலைக்கு சேர்த்தால் அப்போ எவ்வளோ சம்பளம்னு சொல்லி கேட்டால் 25 ரூபா சம்பளம் தருவோம்னு. சரி அந்த பிள்ளை அப்போ இரவு பகல் ஃபுல்லாக அங்கே தான் வேலை செய்யணும், ஃபுல் டைமே அங்கே தான் வேலை. அப்போ ஃபுல் டைம் பிள்ளையை வந்து அங்கே தத்து கொடுத்த மாதிரி ஆகும், அங்கே வேலைக்கு கொடுத்தா அப்படித்தான். மற்றது மாதத்தில் 1 நாள் 2 நாள் தான் வீட்டை விடுவினான். அப்போ இந்த பிள்ளை 3 மாதமாக அங்கேயே வேலை செய்யுது, ஆனால் வீட்டையும் விடையில, விடுறோம்னு சொல்லி போட்டு விடவும் இல்லை. இந்த பிள்ளைக்கு சரியான வேலை கஷ்டம் தான், வேலைன்னு சொன்னால் முழு வேலையும் பிள்ளை தான் செய்யணும், எல்லா வேலையும் செய்யும். அப்போ பிள்ளைக்கு திடீர்னு பார்த்தா தாய்க்கு ஒரு ஹோல் ஒன்று வந்துச்சுது, இப்படி பிள்ளை இறந்து போயிட்டுது, நீங்கள் கட்டாயம் வாங்க வீட்டுன்னு சொன்னால் இவ என்ன பதறி அடிச்சு கொண்டு பிள்ளையை வேலைக்கு விட்டு பிள்ளை இறந்து போயிட்டேன்னு சொன்னால் ஆனால் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை ஒரு நாளும் போன் கதை கேட்க பிள்ளை ஒன்றுமே சொல்ல இல்லையா, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது இப்படி நடக்குது. இப்போ என்ன சொல்லுங்கள், அப்போ அங்கே நடக்கிற சேவை கொடுமையில் இருக்குந்தானே. இப்போ வீட்டு வேலையன்னு சொல்லிக்கல, பிள்ளை தற்கொலை நடந்திருக்கேன்டேக்கு அந்த வீட்டில் இவ்வளோ கொடுமையில் நடந்திருக்கு, அதை பிள்ளை தாயோட கதை கேட்க ஒன்றுமே சொல்லையில. தாயும் அப்போ என்ன இருக்கா சும்மா நோம்பலாம் அங்கே நடக்க, அப்போ அவ பிள்ளை வந்து தாய் வீட்டை சொல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்களோட நீ இப்போ இதை எப்படி சொல்லக்கூடாது. அதான் வீட்டையும் அம்மா விட்டே 1 மாதத்துல 2 நாள் விடுறோம்னு சொல்லி கூட விடையில அவங்க. ஏன்னா விட்டால் தங்களை பற்றி போய் சொல்லி போடுமில்ல வீட்டை, அப்புறம் திருப்பி வேலைக்கு வராது விடையில வீட்டில். அப்போ அந்த 3 மாதமாக தொடர்ச்சியாக பிள்ளை வேலை செய்து கொண்டிருக்கு. திடீரென்று பார்த்தா இப்படி கோல் வருது தாய், தாய் பதறி அடிச்சு கொண்டு இங்கே வந்தால் பிள்ளை தூக்கு மாட்டி செத்துட்டு. அப்போ தானே பிள்ளையே தூக்குமாட்டி செத்துட்டேன் இவைய சொல்லினான். அப்போ தாயாக்கள் வந்து இங்கே செக் பண்ணினான், பிள்ளை உண்மையில தூக்குமாட்டி செத்துருக்கோன்னு சொல்லிச்சு. பார்த்தாலும் தூக்குமாட்டின இடத்தை செக் பண்ணி பார்த்தாலும் மேசை கதறி எல்லாம் இருக்குதா. இப்போ ஒரு நோமலாக உங்களுக்கே தெரியும், தூக்குமாட்டைகள் இப்போ கயிறு நாங்கள் சொண்டையில் போட்டு இருக்கைகளை என்ன செய்வீங்கன்னா காய் காலதறைகளை மேசை கதறியெல்லாம் இறக்குப்படும். இல்லையென்று சொன்னால் அந்த தொண்டை நசிகைகளை ஏதாவது ஒன்றை பிடிக்காதுன்றாலும் பார்ப்பினோம். அப்போ பிள்ளை எதுவுமே அசையல, அந்த வெற்றிடத்துலேயே எல்லா பொருளும் இருக்குதா. ஆனால் பிள்ளை தூக்குமாட்டிருக்கு, கா நாக்கு வழியில் வரையிலையா
காலம் கீழே இறங்கின மாதிரி இருக்கு. அப்ப இது ஒரு சந்தேகமா இருந்துச்சு. கவிய சொல்லியிருக்கேன், இது எங்களுக்கு சந்தேகம். பிள்ளை மற்றது பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அடிச்சது? அப்ப தூக்கு மாட்டி இப்படி சொன்னா கதிர மேசி எல்லாம் உண்டு மிதண்டையில பிள்ளைட கால் முட்டி இருக்கு, நாக்கு வெளியில வரையில. அப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் தாய்க்கு. அப்ப இது எங்கட பிள்ளை தற்கொலை செய்யல, பிள்ளை மற்றது ஏதாவது பிரச்சனை. எங்களோட போன்ல கதைக்கு கட்டாயமா சொல்லியிருக்கு, ஆனா பிள்ளைக்கு திடீரென்று தான் ஏதோ நடந்திருக்குது. பிள்ளை போன் கதைக்கு வடிவ சந்தோஷமா தனமா இருக்கிறேன்னு போறேன்னு சொல்லி அப்ப போலீஸ் வந்துட்டாங்க. வந்து வந்து வீட்டு அந்த தாத்தா பாட்டிய விசாரிச்சுக்கிறேன், இப்ப பிள்ளைக்கு என்ன நடந்தது, என்னதால இந்த பிள்ளை இறந்துருக்குன்னு சொல்லிக்கிறேன். பிள்ளைய வந்து விட்டது வந்து வயசு போனாங்க. ஓ, வயசு போனாக்க விட்டு தான் விட்டது. ஒரு ஒரு வயசு போன அம்மாவும் ஒரு ஐயாவும் தான் அந்த வீட்டுல. ஓ, அந்த என்ன சொல்லுங்க, அந்த அந்த வீட்டுல விட்ட வீட்டுல அவைய வாடகைக்கு தான் இருக்கிறான். அந்த ஒரு டாக்டர்ட்ட வீட்டுல, கல்யாங்காட்டுல வீட்டுல அவன் வாடகைக்கு தான் அந்த வீட்டுல இருக்கிறான். அவங்க டாக்டர் இல்ல, டாக்டர்ட்ட வீட்டுல வாடகைக்கு கொடுத்துருக்கிறான் அவன் வீட. டாக்டர் தன் வீட வாடகைக்கு அந்த தாத்தா பாட்டிக்கு கொடுத்துருக்கிறான். அந்த வீட்டுலதான் வீ தங்களுக்கு வயசு உணாக்கலான உதவிக்கு அந்த பிள்ளைய வேலைக்கு எடுத்திருக்கிறான். எடுத்தால் இப்படி என்ன சொல்லுங்க, அப்போ இப்ப இப்படி போலீஸ் வந்து விசாரிக்கிறான். பொலிசு வந்து விசாரிக்கிறான். விசாரிச்சால் இப்ப என்ன நடந்தது, இது நடந்தது, இப்ப எல்லா பிரச்சனையும் கேட்கிறேன். ஆரம்பத்தில் கேட்கிறேன், இன்ன மாசம் இந்த பிள்ளை வந்தது வேலை வீ சொல்லிக்கிறேன். ஏப்ரல் வந்தது பிள்ளை, இப்ப மூன்று மாசமா இந்த பிள்ளை வேலைக்கு நிக்குது. என்ன என்ன மாதிரி சம்பளம் கொடுக்குறீங்கடா வீ சொல்லிருக்கிறேன், 5000 தான் சம்பளம் கொடுக்கணும். அப்ப தாய் சொல்லுக்கு 5000 தான் தாரதாம். அப்ப என்ன 25000 சம்பளம் வந்து எங்களுக்கு பேசித்தான் அந்த பிள்ளைய வேலைக்கு எடுத்தது, ஆனா 5000 தான் தாரது என்று சொல்லி சொல்ல. அப்ப அவைய சொல்லியிருக்கேன், அந்த பாட்டி சொல்லியிருக்கிறாரு. இருந்துகொண்டு 25000 சம்பளம், 5000 தண்ட கையில தர சொல்லி பிள்ளை 20000 சம்பளத்தை எடுத்து பிள்ளைக்கு சேர்த்து வைக்க சொல்லி தாய் தான் சொன்னது. யார் பொலிசுக்கு சொல்லியிருக்கிறா, அந்த வீட்டுக்கார அந்த அம்மா சொல்லியிருக்கேன். ஏனென்று கேட்டால் அந்த பிள்ளைக்கு அந்த காசை சேர்த்து ஒரு பொருளாக செய்து கொடுக்க சொல்லித்தானே அந்த காசை எடுத்து வைங்க. ஆனால் இவ என்ன செய்திருக்கிறது, அந்த காசு கொடுக்கல. ஆனால் சொன்னது போய் பிள்ளைக்கு பொருள் செய்யறதுக்காக தான் நாங்கள் காசை எடுத்து வச்சுருக்காங்க. 5000 தான் கொடுத்தேன், அந்த காசு முழுங்கா கொடுக்க முடியல. ஓ, அவ்வளோ ஏன்னா அவன் அம்மா சொன்னதாக வேண்டுதான் நான் வந்து அந்த பாட்டி சொல்லுறேன். இப்படி என்ன சொல்லுங்க, அந்த சம்பளத்தை நீங்கள் பிடிச்சி வச்சுட்டு எங்களுக்கு இந்த அளவு காசை தாங்க, 5000 தாங்க, மிச்சம் பிள்ளைகிட்ட இதில் இருக்கட்டுக்கும், பிள்ளைக்கு அதை பொருளாக செய்து கொடுங்க. அப்போ இதெல்லாம் பொலிசுக்கு கொஞ்சம் சந்தேகம் தானே, என்ன சம்பள பிரச்சனையாக கிடக்கும். அப்போ அங்கே பொலிசு வந்து அந்த இடத்த பார்த்தால், அந்த இடத்துல பார்த்தா பிள்ளை இப்படி தற்கொலை செய்திருக்குது, ஆனால் ஒன்றும் இது இல்லை. ஒரு என்ன சொல்ற ஒரு தளபாடங்களை மசையில் அந்த இடத்துல மீசை கிடக்குது, பிள்ளைகிற ஒரு இதுவும் இல்லை, மற்ற கால் கீழே முடிக்கணும் நாக்கு இல்லை. அப்போ உணவுமலாக தூக்கப்பட்டால் என்ன நடக்குமன்றது உங்களுக்கே தெரியும். அப்போ அப்படி கிடக்குது, கிடக்க சரியானுட்டு யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியாச்சு பிள்ளைகிற பொடியை. அனுப்பினால் அங்கே டேஞ்சர் போல் கிடக்கு, கொஞ்சம் டேஞ்சர் தான். செக் பண்ணினா ஓரளவுக்கு வைக்க விடாங்க. அவைய கொஞ்சம் வசதியானவே போடக்கு காசை கொடுத்து பிறகு சொல்லுங்க. வந்து இப்போ தூக்கு போட்டாலோ சரி, தற்கொலை செஞ்சால் இங்கே வந்து உடனே போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போவாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரியும், ஆனால் அந்த ரிப்போர்ட்டை கூட சில பேர் வந்து காசில் கொடுத்து செய்துருவாங்க. அதனால் அதை எனக்கு பொதுவாக சொல்ல தெரியல, அது பாப் நடந்ததுன்னு. அப்போ பிறகு சரியான்னு சொன்னதுதான். பிறகு திருப்பி தாயை கூப்பிட்டு விசாரித்தேன், ஏன் நீங்கள் பிள்ளையை இந்த வயசில் வேலைக்கு விட்டனீங்க, எங்கட கஷ்ட சூழ்நிலையால் வேலைக்கு விட்டேன். நான் எத்தனை வயசு மட்டும் பிள்ளை ஸ்கூல் விட்டு போனதுன்னு கேட்டால் 13 வயசு மட்டும், அது மட்டும் வேலைக்கு தான். அப்போ தாய்க்கு உடனே பொலிசு பேசியிருக்கிறான்னு வாங்கோ. 11 வயசுலேயே பிள்ளைக்கு வேலைக்கு விடுறது நீங்கள் தப்பு, ஏன் நீங்கள் வேலைக்கு போயிருக்கலாம் தானே. இப்போ 2 சின்ன பிள்ளைகளுக்கு அவையில் பார்க்குற இது அளவு இருக்குது, மற்றது ஹஸ்பண்ட் வருமானம் எனக்கு காணாது, அதில் வேலைக்கு விட்டேனா என்று சொல்ல பொலிசு கொஞ்சம் பேசியிருக்கான். என் சின்ன பிள்ளைய மேலே வேலைக்கு விடுறது தப்புத்தானே, மற்றது நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுருக்கோணும், வேலைக்கு விடுறதே தப்புன்னு தான் பேச. உங்களால் பிள்ளையை வளர்க்கலன்னு சொன்னால் கொண்ட ஹாஸ்டல் எங்கேயோ விட்டு பிள்ளையை படிப்பிச்சிருக்கல, நீங்கள் பிள்ளைய வருமானத்தில் இன்றைக்கு பிள்ளையை பறவை கொடுத்து நிற்கிறீங்க ரெண்டு பொலிசு பேசிப்பட்டோம். அப்போ பொலிசு கிட்டத்தான் அவள் சொல்லுற தாய் பிள்ளையை பார்க்கல, அதே மாதிரி கா இந்த மேசையெல்லாம் தண்டையில் மேசையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது, பிள்ளைன்ற ஒரு தூக்கு மாட்டில் செத்ததுன்றது இல்லை, மற்றது பிள்ளைக்கு வெறும் இந்த மேல் கவுன் மாத்திரம் போட்டிருந்தா உள்ளுக்கு எந்த உடுப்பும் இல்லையா, மற்ற கீரல் காயங்கள் எல்லாம் கிடக்குதுன்னு சொல்லி தாய் அப்போ தான் பொலிசில் சொல்ல. பொலிசு பிறகு சரியான நாங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போட்டு போனால் அங்கே போஸ்ட்மார்ட்டில் அந்த என்ன சொல்லுங்க, அப்போ ரிப்போர்ட்டில் பிள்ளை இப்படித்தான் நடந்திருக்குன்றதை வந்துட்டு உடனே அவங்க என்ன சொல்லுங்க, பிள்ளை ரேப் பண்ணி தான் பிள்ளை தற்கொலை செய்யப்பட்டிருக்குது, அதுக்கு பிறகு தான் பிள்ளை தூக்க மாட்டேன். அப்போ இவையில் என்ன செய்ய, அப்போ தாத்தா பாட்டியாக்க செய்தவைக்கு தெரியும் தானே இது என்ன நடந்திருக்கணும், தாத்தா தான் செய்திருக்கணும், அப்போ பாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ இவையில் என்ன செய்யுங்க, பொலிசோட போய் தனிப்பட்ட முறையில் கதைச்சு தாயாக்களோட கதைக்க
சொல்லி அப்போ போலீஸ்காரன் வந்து சொன்னான் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னேன் அந்த பிள்ளை செத்ததுக்காக உங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கித்தரேன் நீங்கள் அந்த பணத்தையும் எடுத்து பணத்தையும் வச்சுக்கொண்டு இந்த பிள்ளையோட பொடியை கொண்டு உங்களோட முறைப்படி அவை சைவம் தானே அப்போ உங்களோட முறைப்படியில் நீங்கள் போய் பொடியை எரிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ இவ என்ன செய்யிருக்கிற அந்த டைமில் சரி என்ன செய்த போலீஸும் இப்படி சொல்கிறான் பிள்ளை தற்கொலைதான் செய்தான்னு சொல்லிடுறான்னு சொல்லி அந்த பொடியை கொண்டு போய் இவியல் எரிச்சிருக்கிறேன் 2 லட்சம் காசும் வாங்கிட்டிருக்கேன் வாங்கினா பிள்ளைக்கு என்ன நடந்திருக்கு தாத்து உயிருக்கு 2 லட்சம் ரூபா காசு ஓ அப்போ இப்போ என்ன சொல்லுங்கள் பிள்ளைன்ற பொடியும் மரிச்சாச்சு திருப்பியும் மாமன் மேற வேவியல் எல்லாம் கொஞ்சம் பாதாட்டம் இருந்து கொண்டு இந்த பிள்ளை அப்படி சாவலேன்னு சொன்னால் பிள்ளையை பிள்ளைன்னு போய் பார்க்க பிள்ளை இருந்த நிலைமை தெரியும் அப்போ வியலை என்ன செய்திருக்கணும் அப்போவே பொலிசோடு வாதாடி இருக்கணும் இல்லை எங்கடை பிள்ளை தற்கொலை தான் தற்கொலை செய்யலை இது இப்படித்தான் நடந்திருக்கொண்டு வாதாடிக்கொண்டு ஆனால் பொலிஸ் சொன்னது உண்மையை நம்பிக்கொண்டு வே பொடி எரிச்சிட்டு தான் எரிச்சா திருப்பி கம்ப்ளைண்ட் போய் கொடுத்துருக்குறேன் எங்கட பிள்ளை சேர்த்து எங்களுக்கு பிள்ளைக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது அதுக்கு இந்த சட்ட நடவடிக்கை பொடி இல்லை நீங்கள் பொடி எரிச்சிட்டீங்க பொடி இல்லாதபடியே நாங்கள் ஒன்றுமே செய்யலாது அப்போ அவை திருப்பி கிடைக்க நீங்கள் சொன்னபடி தானே நாங்கள் பொடி எடுத்து ஆனால் பிள்ளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கிற பிள்ளை தானே தான் தற்கொலை செய்யணும் பொலிஸும் மூடி மறைச்சிட்டாங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்திருக்குது பிள்ளை வந்து ரேப் பண்ணி பட்டு கொலை செய்யப்பட்டு தான் தூக்கு மாட்டப்பட்டதுன்னு சொல்லி தான் நியூஸ் வந்திருக்கு அதை ஃபுல்லாக பொலிசும் மூடி மறைச்சிட்டு கஷ்டம் தானே அப்போ கொஞ்சம் காசை கொடுத்தா பொலிஸ் ரீதியாண்டா கொஞ்சம் பயம் இருக்கும் அது மட்டும் இல்லை மற்றது சொல்றது சரியன்றது மாதிரியும் இருக்கும் என்னத்துக்காக அவள் செய்தாலா தெரியும் தானே நாக்கு வச்சு மூக்கு வச்சு வால் வச்சு தான் எங்கள் டாக்டர் வந்து இங்கே கதைப்பாங்க வயசும் 18 வயசு 17 வயசுன்னு சொல்லிக்க அப்படியான ஒரு நிலையில் கதைச்சிருக்கிறாங்க அப்போ இப்படி ஏதாண்டி ஒன்று திருப்பி நாங்கள் கோர்ட்ஸுக்கு போகிறோம் நீங்கள் போனால் போங்கோ ஆனால் இந்த ரிப்போர்ட்டு நார்மல் ரிப்போர்ட்டாக தான் இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைக்கு பிள்ளை தேவைத்தாது அது போய் நீங்கள் கோர்ட்ஸில் போய் வாதாடி கதைச்சி பாருங்கன்னு சொன்னேன் அவங்ககிட்ட வசதி இல்லை கஷ்டப்பட்டவங்க பிள்ளைய சரியான வரும கோட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த பிள்ளையே வேலைக்கு விட்டுருக்கிறேன் அப்போ அவங்க கோர்ட்ஸுக்கு போய் அங்கே வாதாடி இந்த பிள்ளைக்கு நியாயம் பெறுறதுக்கும் பிள்ளைன பொடியும் இல்லை புதைச்சிருந்து அந்த பொடி எடுத்து திருப்பி போஸ்ட்மார்ட்டம் செய்திருக்கலாம் பிள்ளைன பொடி எரிச்சாச்சு அப்போ ஏன் மூலியா போலீஸ் சொன்னவன் சொன்னால் அந்த போஸ்ட்மார்ட்டம் தாட்டா திருப்பி அந்த பொடியை திருப்பி தோண்டி எடுத்து திருப்பி போஸ்ட்மார்ட்டம் செய்து பார்ப்பினம்ன்றதுக்காக எரிக்க சொல்லி போட்டாங்க இவியலும் அந்த நேரத்தில் சரி ஒவ்வொரு சொல்கிறாங்களேன்ற கொண்டா எரிச்சுட்டினேன் புறாவை திருப்பி அதை என்னடா இப்படி பிரச்சனையாக கிடக்கு இப்படி தான் பிள்ளை செஞ்சுருக்கணும் இப்போ யோசிப்பிதம் தானே இது பிள்ளை தான் இருக்கணும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் வீலுக்கு தாத்தா பாட்டிக்கு எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் திருப்பி போலீஸுக்கு போயிருக்கேன் போலீஸை பார்த்தா நீங்கள் ஒன்றுமே செய்யலாம் இதுதான் உண்மை நாங்கள் சொல்கிறதான் உண்மை நீங்கள் இல்லை நீங்கள் அவையெல்லாம் தற்கொலை செய்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோர்ட்ஸுக்கு போங்க உங்கள் நீங்கள் போய் கதைச்சி தண்டுங்க ஆனால் அவையிட்ட வசதியும் இல்லை அவையெல்லாம் அப்படியே விட்டுட்டீங்க பார்த்தீங்களா அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் இந்த சின்ன பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்துறது தப்பு அதுக்குள்ளே அன்றைக்கு வேலைக்கு சேர்த்து போட்டு ஒரு தாத்தா பாட்டின்னு சொன்னால் பேர பிள்ளைக்கு சமை கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமாக கஷ்டத்தையே கொடுக்குறாங்க ஆனால் இப்படி எத்தனை கிழட்டு சிங்கங்கள் வந்து இருக்கணும் பாவம் அப்போ இன்றைக்கு வேறுங்க அன்றைக்கு வேலைக்கு அமர்த்தி அந்த பிள்ளையை இன்றைக்கு ஒரு ஒரு பாலிய துஷ்பிரயோசனம் செய்து அன்றைக்கு அதுக்கு சப்போர்ட்டு பாட்டிங்க என்ன சொன்னால் தாத்தா செய்ததுக்கு சப்போர்ட்டு இன்றைக்கு பாட்டி அந்த உண்மையை சொல்லியிருக்கலாம் தாத்தா தான் இப்படி செய்தவர் ஆனால் தாத்தாவுக்கு தாத்தாவை காப்பாற்றணுமென்று பொலிசுக்கு காசு கொடுத்து அவங்கள்ட வீட்டுக்கு காசு கொடுத்து பொலிசுக்கு காசு கொடுத்து அதை மூடி மறைச்சிட்டாங்க இப்போ அந்த அதை என்ன சொல்லுங்க அந்த ஃபைல் மூடப்பட்ட மாதிரி அவங்க திருப்பி எடுக்கிற அளவுக்கு வசதியும் இல்லை இன்றைக்கு இப்படித்தான் நடந்து கொண்டிருக்குது நிறைய இடத்துல இதே தான் தப்பு என்ன சின்ன பிள்ளைகளை பொம்பளை பிள்ளைகளை வேலைக்கு விட்டு வேலைக்கு விடுறதே தப்பு அதை யோசிக்காமல் சில ஏன்டா அந்த அம்மா போயிருக்கலாம் வேலைக்கு என்ன சொன்னால் அவள் பெரியால் தன்னை பாதுகாத்து கொள்வா அவள் போயிருக்கலாம் ஆனால் அவன் கல்யாணம் கட்டணும் அடுத்த கல்யாணம் அவள் கல்யாணம் கட்டி 2 பிள்ளையும் பிறந்துட்டு ரெண்டு கல்யாணம் கட்டுத்தானே வேணும் ஏண்டா இதுதான் என்ன சொன்னால் எங்களை பிள்ளைகள் பிறந்தே காணும் ஏன்டா பிள்ளைகள் நாங்கள் 17 வயசு 15 வயசுலேயே வேலைக்கு விடலாம் தானே வேலைக்கு விட்டு அப்புறம் நாங்கள் அடுத்த கல்யாணத்தை கட்டி வாழ்ந்தோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் இதே ஆம்பளை பிள்ளையண்டா சரி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஒரு பா ஒரு பிரச்சனைக்கா பாதுகாப்பாக வந்துடும் பிள்ளையண்டா இதே பொம்பளை பிள்ளையை நீங்கள் வீட்டு வேலைக்கு அனுப்புவீர்கள் அந்த வீட்டு வேலைக்கு அனுப்பிக்கல உண்மையில் அதுக்குள்ளே எவ்வளவோ நடக்கும் உண்மையும் அதுதான் அன்றைக்கு எவ்வளோ இடங்களில் வீட்டு வேலைக்கு போகிற பணி பெண்கள் வீட்டு வேலைக்கு போகிற சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு அதை வெளியில் சொல்ல இல்லாமல் இருக்கிறேன் மேலே சொன்னால் தங்களோட வறுமை காரணமாக இதே மாதிரி பிள்ளைகளை வீட்டு வேலைக்கு சின்ன பிள்ளைகளை நீங்கள் அனுப்பிக்க யோசிக்கணுமோண்டு பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்குதோ மற்றது 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புறது தப்பு வீட்டு வேலைக்கு சட்டப்படி அது குற்றம் ஆனால் அவங்க வீட்டு வேலைக்கு எடுத்துக்க அதே கூட பொலிசு நடவடிக்கை எடுக்கல அந்த நடவடிக்கை பிள்ளை தற்கொலை செய்ததுக்கு நடவடிக்கை இல்லை பிள்ளை தற்கொலை செய்தது இவங்கள்லாம் காரணம்ன்று பொலிசுக்கு தெரியும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை மற்ற 18 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்திருக்கு அதுக்கு நடவடிக்கை எடுக்கல பார்த்தீங்களா இப்போ இப்படி சட்டம் போய்கொண்டிருக்கேன் சாதாரணமான ஒரு காசு இருக்கிறதால அந்த காசு எவ்வளோ தூரம் ஆடுதுன்றதை பார்த்தீங்களே உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் அதை சேர்ந்து
ஏழை பணக்காரன்ன்றது வந்து மனுஷர் ஊடாக வித்தியாசம் இல்லை, ஆனால் அந்த பணம் வந்து எல்லா இடத்துலையும் பேசுது. ஏன் கடைசி மேலே இந்த காலம் வந்து ஒரு கடைசி காலமாக தான் போய்கொண்டிருக்கு தானே. எனக்கு என்ன இன்னும் என்ன கோவம்னு சொன்னால் பிள்ளையோட அம்மா மேலே தான் கோவம், சத்தியான கோவம். என்னென்னு சொன்னால் பிள்ளை 13 வயசில் நிப்பாட்டி 13 வயசுலேருந்து பிள்ளை வீட்டு வேலைக்கே போய்கொண்டிருக்கு. அப்போ அந்த அம்மா செய்தது தானே முழு பிள்ளை சொல்லுங்க. அப்போ வேணுன்னு சொன்னால் இப்போ அம்மா சரியான முறையில் அந்த பிள்ளையை பாதுகாப்பாக வச்சுருந்தா, வீட்டு வேலைக்கு விடாமல் தான் அந்த வேலைகளுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போய் அந்த பிள்ளைகளை வளர்த்துருந்தா இந்த நிலைமை சரி. அவள் இருந்தாலும் ஒரு புருஷன் அக்கா இன்னொரு திருமணம் செய்தா, ஆனால் அந்த பிள்ளையை ஒரு பாதுகாப்பாக வச்சு வளர்த்துருக்கலாம் தானே. அந்த பிள்ளையை விட்டு வேலைக்கு விட்டு அந்த வருமானத்தில் தாங்கள் வாழணும் நினைக்கிறது தப்பு தானே. இன்றைக்கி அவங்களோட அந்த பிள்ளையோட வாழ்க்கையை எவ்வளோ கற்பனை எவ்வளவு கனவுகளோடு அந்த பிள்ளை இருந்துருக்கு. உண்மையாக விளங்குது இல்லை. இப்போ சாதாரணமாக கல்யாணம் கட்டிட்டு வாழ்ந்துட்டு ஒரு பிள்ளைகளை அப்புறம் பெற்ற அப்புறமும் பிள்ளைகளை தான் முக்கியமாகவே பார்க்க வேணும். சாதாரணமாக பிள்ளைகளை எல்லாரையும் பிள்ளைகளை வளர்த்து வேலைக்கு விடுறதுன்றது உண்மை, ஆனால் பிள்ளைகளை வந்து வேலைக்கெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வாழணும், நாங்கள் ஒரு குசாலாக வாழணுமென்ற எங்கட சுதந்திரத்துக்கும் சந்தோஷத்துக்கும் கல்யாணங்களை மாறி மாறி காட்டிட்டு எங்களுக்கு அப்புறம் இருக்கிற பிள்ளைகளை கொண்டு போய் நாங்கள் பழிக்கடாய ஆக்கணும்ட்டு என்னென்று தான் அப்படி மனசு வருதோ எனக்கு. உண்மையில் ஒரு என்ன சொல்லுங்க, 10 மாதம் சும்மா வந்து அந்த பிள்ளைய வளர்த்து இப்படி ஒரு ஆளாகி போட்டு ஒரு இடத்துல நாங்கள் வேலை கொடுத்து அந்த பிள்ளையில உசுரும் பறைப்போனால் அவ்வளோ கொடுமையாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு பெத்ததாயோ ஒரு தேப்பனுக்கோ அவ்வளோ வலியாக இருக்கும். ஆனால் அதே அந்த தாய் கூட கொஞ்சம் அதுக்கும் பொய்யாத்தான் இருக்கும். ஏன்னா பிள்ளை உயிரோட இருந்தால் தானே பிள்ளைய கேட்க முடியும். ரெண்டாந்திரம் கல்யாணம் கட்டி வாழ்ந்து பிள்ளையெல்லாம் பேத்து இப்படி கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த 17 வயசில் அந்த பிள்ளை போய் தாயிட்ட கண்டிப்பாக சின்ன நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அந்த பயத்தில் தான் பிறகு வந்து அவங்கள மாதிரி 2 மாதத்துக்கு பிறகு வேலைக்கு விடும். எங்கடா ஐயோ ஒருடம் வேலையும் இல்லையே காசும் கொடுக்க மாட்டேதினமே நீ போ வேலைக்கு என்று சொல்லித்தான் அனுப்பிடுங்க. சாதாரணமாக ஒரு கல்யாணத்தை நாங்கள் கட்டி வச்சோம்னு சொன்னால் இப்போ கட்டி வச்சதுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகிறோம்னு சொன்னால் உண்மையிலே எவ்வளோ கலக்கம் கண்ணீரோடு நாங்கள் அனுப்புகிறோம். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு அந்த வழி இல்லை. என்னென்னு சொன்னால் எல்லாரும் எங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மக்கா ஓடி போய் பார்க்கலாம், தங்கச்சி ஓடி போய் பார்க்கலாம், பிள்ளை ஓடி போய் பார்க்கலாம். ஆனால் இப்பயும் சில பேர் வந்து வெளிநாடுகளுக்கு விடணும் கல்யாணத்தை காட்டி போட்டு இப்பயும் கதறிக்கொண்டிருக்கிற தாய்மார் இருக்கணும். உண்மையிலேயே இந்த பிள்ளை வேணுண்டு வாழுதோ அது ஒன்று சொல்லி ஏன் தெரியுமா என்னென்று சொன்னால் அன்றைக்கு அங்கே போனால் உண்மையில வெளிநாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளையை அனுப்பி வச்சு போட்டு இங்கேருந்து தான் யோசிச்சு கொண்டிருப்பேன். பிள்ளை எப்படி இருக்குது என்ன பிரச்சனை, நிறைய பிரச்சனை நடக்குது அங்கே வெளிநாட்டுலேயும் நிறைய பிரச்சனை நடக்குது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நடக்குது, டிவோர்ஸ் ஆகுது, மற்ற ஒரு வேலைன்னு சொல்லி வீடு மற்ற உதவிகள் இல்லை, கணக்கு பிரச்சனை இருக்குது. இன்று அதே என்னதுக்காக வெளிநாட்டுக்கு ஆசைப்படின பிள்ளைகள் இப்பத்திய சூழ்நிலையில் பொம்பளை பிள்ளை ஆசைப்படுறதும் வெளிநாட்டு மாப்பிள்ளையை தான் ஆசைப்படுது. ஆனால் அங்கே போன அப்புறம் அழியினா எங்களுக்கு சிற வாழ்க்கையாக போயிட்டு உண்மையும் அதுதான். எல்லாருமே முக்கியமாக என்னென்னு சொன்னால் தாங்கள் வளர்றதுக்கு ஆடம்பரமாக வாழ்க்கைக்கும் காசைத்தான் எதிர்பார்க்கணும். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை சின்னனாக இருந்தாலும் அது சந்தோஷமாக இங்கே இருந்தும் வாழலாம். ஆனால் கல்யாணம் பண்ணுறது வந்து 60 வயசுக்காரரையும் வந்து 18-20 வயசுக்காரன் இங்கே வந்து கூடுதலாக நடந்து கொண்டு இருக்குது. கேட்டால் அவர் லண்டன் ஜெர்மனி அமெரிக்கா அது நீங்க சில என்னண்டு அப்படி செய்யணுமோ எனக்குண்டா தெரியல. ஆனா இங்க இருக்கிற பெற்றோர்மாரும் அதை வந்து கல்யாணத்தை கட்டி கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா இந்த பிள்ளை நல்லா இருக்குமா என்ற நோக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு சொல்லுங்க. என்ன 60-58 வயசுக்காரனை கொண்டு 20 வயசுக்காரனு கல்யாணம் கட்டி கொடுத்தா அந்த பிள்ளை நல்லா இருக்குமா இல்லையான்றதை எனக்கு கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். அவரை பாக்குற நிலைமையில தான் புள்ள போடும். ஏன்னு சொன்னா அவரை என்ன சொல்லுங்க அவற்ற தேவையான வேலை விஷயங்களை சொல்ற செய்யறதுக்கு தான் அந்த வயசுல பிள்ளைய கட்டி கொடுக்கும். பிள்ளை வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி வெளிநாட்டுக்காரனை கட்டி கொடுக்குறோமா இல்லையென்று சொன்னா நாங்கள் நல்லா இருக்கணும்னு காட்டி வெளிநாட்டுக்காரனுக்கு பிள்ளைகளை கட்டி கொடுக்குறோமா? எனக்கு உண்மைக்குமே அது விளங்கல. விலை பேசப்படுது பிள்ளைகள் சில நேரங்கள்ல விலை பேசப்படுது. நீங்க உங்களோட உங்களோட பிள்ளைய செய்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தை நாங்கள் வடிவா வச்சு பார்ப்போம் என்று சொல்லி கூட தாதப்பனோட கதைச்சு அந்த பிள்ளைய எடுத்து கல்யாணம் கட்டி கொண்டு போகணும். காசு என்றது வந்து அப்படியே மறைக்குதா எல்லாரையும் எனக்கு அதை உண்மைக்குமே தெரியல. பிள்ளை என்ற பாசம் இல்லையா அது எனக்கு என்னன்னு சொல்றேன். பிள்ளையில பாசம் உண்டோ இருந்தா பிள்ளையில சந்தோஷத்தை நினைச்சு பாப்பினோம். என்னன்னு சொன்னா பிள்ளை இன்றைக்கும் சந்தோஷமா இருக்கணும். இன்றைக்கு சந்தோஷமான வயசு ஓரளவான வயசு தான் புறம். அதுக்கு பிறகு பிள்ளை குட்டி குடும்பம் வந்து போனா அப்புறம் சந்தோஷம் எல்லாம் பிள்ளை குட்டியோட போயிடும். அப்ப குறிப்பிட்ட வயசோட இப்போ ஒரு கொஞ்ச காலத்தோட தான் கணவன் மனைவி கொஞ்சம் சந்தோஷம் புற பிள்ளை குட்டியோட வேலை விஷயம் வந்து ஓட போய்க்கல அங்க சந்தோஷம் பெருசா குறைஞ்சிடும். அப்ப அந்த சந்தோஷத்தை வயசு போனவருக்கு கட்டி கொடுத்தா அங்க சந்தோஷம் இருக்குமோ?
அதே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கல்யாணத்தை ஒன்று இல்லை ரெண்டு கல்யாணம் கட்டுறீங்களா? நான் கட்டினா கூட உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள பாவியலாக்காதீங்க. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. உண்மைக்குமே கல்யாணத்தை கட்டினா அப்படி இல்லைன்னா பிள்ளைகளை பெறாதேங்கோ. தயவு செய்து நான் கேட்டுக்கொள்றேன். நீ ரெண்டு சொன்னா பிள்ளைகளை பேத்திட்டு உங்களோட கஷ்டத்துக்காண்டி உங்களோட பிள்ளைகளை போட்டு வருத்தாதேங்கோ. உண்மையிலேயே பாவம் ஒவ்வொருத்தரும் அந்த ரோட்டில் போய் ஒவ்வொரு நாட்டில் வந்து எவ்வளோ அது நடக்குது. கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு அந்த காசை வாங்கணுமே உழைக்க வேணும்னு சொல்லி எவ்வளோ அதில் கொண்டிருக்கோம் கூட பிள்ளைகள் ஒவ்வொன்றுமே பாவம். அதனடியால் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உண்மையாகவே நீங்கள் கல்யாணம் கட்டுங்கோ, பிள்ளைகளை கூடுதலாக பெறாதீங்கோ. ஏன்னு சொன்னால் நான் எப்படி சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. பிள்ளையை பிள்ளைகளை பெற வேணாம்னு நாங்கள் சொல்லல, பெறுங்கோ. ஆனால் அதை எப்படி வளர்க்கணும், எப்படி பிள்ளைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், எப்படி நாங்கள் பாதுகாக்கணுன்றதை யோசித்து பிள்ளைகளை பெறுங்கோ. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னா நாங்கள் எல்லாத்திலயும் தான் சிக்கனமாக இருக்க வேணும். அது சரி சரி அப்படின்னு அதை என்ன சொல்லுங்க, பிள்ளைகளை கொஞ்சம் குறைஞ்சாதான் சிக்கனமா இருக்கணும். அதை பிள்ளைகளை கூட்டினா சிக்கனமேதான் பிள்ளைகளை பாவியாக பாவியா ஆக்காதீங்கோ. ஓகே, இப்போ நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோட கருத்துக்கள் எங்களுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் இங்கேருந்து ஒவ்வொன்றையும் கேட்க உண்மையான ஒரு பாசத்தோடு தான் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறது. இந்த பாசத்தோடு பார்க்க ஒவ்வொருத்தரும் எங்களோட ஒரு உறவுகள் என்ன அப்படி இருக்கேக்க அந்த ஒரு வெளியில் போய் நாங்கள் பார்க்குற பார்வையோட பிள்ளைகளை பார்த்தாலும் அது ஒவ்வொன்றும் எங்களோட ஒரு எங்கள்ட என்னென்னு சொல்கிறது எங்களோட உறவு எங்கள்ட ரத்தம் அப்படி இருக்கேக்க. நாங்கள் இதை பார்த்துட்டு இப்படி கவலைப்படுதல் கஷ்டப்படுதல்ன்ட்டு யோசிக்கேக்க. கஷ்டம்ன்றது நிரந்தரம் எல்லாருக்குமே இருக்குது, நிரந்தரம் இல்லை. ஆனால் அந்த நீங்கள் கஷ்டம் கஷ்டம்ன்ட்டு சொல்லி உங்களோட பிள்ளைகள்ட்ட வாழ்க்கையே நாசமாக போகுது. இன்றைக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோம், நாங்கள் நல்லா வரணும்னா நீ இப்படி ஒரு வழி நாட்டுக்காரன கட்டணும். எத்தனை வயசு அம்மா ஆண்டு கேட்டா பிள்ளை கேட்க போதும் எத்தனை வயசுண்டா இந்த ஃபோட்டோ காட்டுறது அவருக்கு 45 வயசு பிள்ளை போடும். ஆனால் பிள்ளைய போஸ்ட் பண்ணிவினா நீங்கள் கட்டணும் சொல்லி போஸ்ட் பண்ணினா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் இங்கே ஃபோர்ஸ் பண்ணுறதானே நீ நாங்கள் தற்கொலை செய்திருவோம் இல்லையனு சொன்னால் இந்த கஷ்டத்தால் நாங்கள் செத்து போகிறோம் நீ போய் சந்தோஷம் மேலன்னு சொல்லி போஸ்ட் பண்ணி. இது பொய்யான விஷயம் இல்லை. நீங்கள் எல்லாமே அறிஞ்சிருப்பீங்க. சில பேர் நீங்களுமே கல்யாணம் சில பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்படியான கல்யாணம் கட்டியிருப்பீங்க. குறையா நான் கதைக்கையில் என்ன சொன்னால் அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஆக கூடுதலான வயசு ஆக கூட வயசு கட்டி கொடுக்க அவங்களோட வாழ்க்கை எப்படி போகும் அதான் அதை கேட்டதுக்கு பதில் எங்களுக்கு சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். இந்த வீடியோட கருத்துக்களை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம். Bye. Bye.